மருந்து இல்லாமல் மருத்துவம் அப்படின்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்கிரீன் கட்ட நம்பருக்கு கட்டங்க திக்பலம் எப்போது யோகம் செய்யும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்கலாம் ஸோ திக்பலம் பெற்ற கிரகம் வந்து யோகம் செய்யணும் அப்படின்னாக்கா அந்த திக்பலம் பெற்ற கிரகம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் திக்பலம் பெற்ற கிரகம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து யோகத்தை வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கேட்குற மாதிரி யோகத்தை அப்படியே ஃபுல்லாகவே கொடுக்கணு சொல்லலாம் ஸோ எப்படி எப்படிலாம் வந்து திக்பலம் பெற்ற கிரகம் யோகம் கொடுக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் திக்பலம் பெற்ற கிரகம் வந்து வக்கரம் அடையக்கூடாது ஓகேங்களா எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து வக்கரம் அடையாமல் இருக்கோ உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலனை வந்து ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் திக்பலம் பெற்ற கிரகம் வந்து நீச்சமாகவே இருக்கக்கூடாது அதே நேரத்தில் அஸ்தங்கமாகவும் இருக்கக்கூடாது சூரியனுக்கு மூணு டிகிரிக்குள்ளே வந்து அது கண்டிப்பாக இருக்கவே கூடாதுனே சொல்லலாம் இல்லை அது வந்து சூரியனை விட அதிக பாகை பெற்று இருந்தால் பிரச்சனையே இருக்காது திக்பலம் பெற்ற கிரகம் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் திக்பலம் பெற்ற கிரகம் வந்து உங்களுக்கு யோகத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் தரும் இது வந்து சூரியனுக்கும் சந்திரன் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வக்கரம் அடையாது ஓகேங்களா ஆனால் அந்த திக்பலம் பெற்ற கிரகமில் அஸ்தங்கம் அடையும் போது அது வந்து ரொம்ப வந்து ஒரு தோல்வியை கொடுத்துருது ஸோ உதாரணமாக கடக லக்னம் லக்னத்திலேயே குரு இல்லை தனுஷ லக்னம் லக்னத்தில் குரு இல்லை மீன லக்னம் லக்னத்தில் குரு இருக்கும்போது சிறப்பான பலனை தருது ஒரு வேளை மற்ற லக்னத்துக்கு அது லக்னத்தில் குருவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பலன் வந்து ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருது அப்போ ஆட்சி உச்சம் பெறும்போது மட்டும்தான் அது ஒரு பஞ்சமகா புருஷ யோகமாக வேலை போகுது ரோ ஒன்று ஓகேங்களா ரெண்டாவது இப்போ உதாரணமாக ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து லக்னத்தில் திக்பலம் பெற்றுருக்கு கண்ணிலேயோ இல்லைனாக்கா மிதுனத்துலேயோ இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து யோகத்தை செய்ய போகுது பெரிய யோகமாக அது ரெண்டாவது வேறு எந்த வீட்டில் இருந்தால் அது வந்து லக்னத்தில் புதன் வந்து பலம் பெறும்போது கிடையவே கிடையாது மீனத்தில் இருக்கும்போதும் அது பலம் தான் ஆனால் அது வந்து நீச்சம் பெற்ற பலம் புதன் ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய யோகமாகவே கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா ஒரு ஐம்பது சதவீதம் யோகத்தை வந்து அது குறச்சிரும் நீச்சம் பெற்ற திக்பலமும் அவ்வளோவா வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கவே கொடுக்காதுனே சொல்லலாம் கண்ணியில் இருக்கும்போது சிறப்பான பலனை வந்து அது ஏற்படுத்தி தரப்போகுது ஆனால் வக்கரமாகவோ ராகுக்கேத உடனோ அது வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாதுன்றதை சொல்கிறேன் கடகலக்னத்துக்கு சனி வந்து ஏழில் திக்பலம் இல்லை மேஷத்துக்கு வந்து ஏழில் வந்து திக்பலம் பெற்ற சனி ஸோ அது உச்சமாக ஆட்சியாகவும் இருக்குது அதே நேரத்தில் சிம்மத்துக்கும் வந்து அதே நேரத்தில் அது ஏழில் வந்து திக்பலம் பெற்று ஆட்சி சிறப்பான பலனை வந்து அது ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கேட்ட ஒரு பர்ஃபெக்டான மேரேஜ் லைஃபை வசதியான வாழ்க்கையை வந்து அது கண்டிப்பாக கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம் மற்ற இடங்களில் திக்பலம் பெறும்போதோ இல்லை திக்பலம் பெற்று வக்கரமாகவோ இருக்கும்போதோ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் நல்ல அந்த பலன்களை வந்து தான் தரப்போகுது அஸ்தங்கம் அடைஞ்சதுன்னா இன்னும் வந்து ரொம்ப கம்மியாக தரப்போகுதுன்னே சொல்லலாம் ஸோ அப்போ அஸ்தங்கம் அடையவும் கூடாது அதே நேரத்தில் அடையவும் கூடாது ஸோ ஆட்சி உச்சம் பெறணும் சந்திரனும் சுக்கரனும் ஓகேங்களா நான்கில் வந்து திக்பலம் பெற்றுருக்குன்னு வச்சுக்கோங்க சந்திரனோ சுக்கரனும் நான்கில் திக்பலம் பெறும்போது சிறப்பான சொத்துக்களை வந்து நீங்கள் குவிக்க முடியும் ஓகேங்களா இப்போ கடகலக்னம் நாளில் வந்து சந்திரனும் போது அது சிறப்பான பலனே தராது ஆனால் கும்பலக்னம் அப்படின்னும் போது கும்பத்துக்கு நாளில் வந்து சந்திரன் நிறைய சொத்து பத்துக்களை வந்து அது சேர்த்து வைக்க போகுது ஓகேங்களா கும்பலக்கணத்துக்கு நாளில் சந்திரன் வந்து ஒரு சிறப்பான பலனை வந்து எப்போவுமே ஏற்படுத்தி தரும்னே சொல்லலாம் கடகலக்கணும் அதுக்கு வந்து பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் திக்பலத்தில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல சூரியன் வந்து உச்சாடையிறாரு செவ்வா வந்து ஆட்சி வீட்டில் இருக்காரு ஸோ அது வந்து ஒரு சிறப்பான பலனை வந்து ஏற்படுத்தி தரோன்னே சொல்லலாம் உங்களுக்கான வேலையில் நீங்கள் வந்து அதிகப்படியான போட்டியை வந்து போட்டு நீங்கள் உழைப்பின் ரீதியாக வந்து வேலை செஞ்சீங்கன்னா அந்த கர்மாவில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து தரும் ஏன்னா இந்த சு எப்போ வந்து இந்த திக்பலங்கள் வந்து இந்த சுக்கரன் சந்திரன் புதன் குரு சனி செவ்வாய் இதெல்லாமே வந்து எப்போ வந்து கரெக்டாக அந்த திக்பல வேலையை செய்யணும்னா கரெக்டாக அந்த தசா மற்றும் புத்தி ப்ளஸ் கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணும்போது ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் லைஃப் டைம் ஃபுல்லாகவே திக்பலம் பெற்ற கிரகங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த அந்தரத்துலேயோ ஓகேங்களா தசா புத்தி காலங்கள் தவிர்த்து அந்த அந்தர காலங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை வந்து கண்டிப்பாக அது செஞ்சுருக்கோம் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதே நேரத்தில் கோச்சாரம் அப்படின்ற பட்சத்தில் ஓகேங்களா கோச்சாரத்துலேயும் திருப்பி அந்த கிரகம் வந்து எப்பப்போலாம் அந்த இடத்துக்கு மறுபடியும் வருதோ எப்பப்போலாம் கோச்சாரத்தில் திக்பலம் வந்து அடையுதோ அப்போல்லாமல் அந்த யோகத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாகவே எடுத்து கொடுக்கணும் சொல்லலாம் ஏன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சனி திக்பலம் பெற்றவர்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து தப்பிச்சுப்பாங்க மற்ற கிரக சேர்க்கை வந்து அந்த இடத்துல இல்லாத பட்சத்தில் ஓகேங்களா ஏன்னா மூணு பதினொன்று ஏழு மூணு தொடர்பு அஞ்சு மூணு தொடர்பு இது மாதிரியான தொடர்புகள் இல்லாத பட்சத்தில் திக்பலம் பெற்ற கிரகங்கள் ஏழில் சனி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து புழைச்சிப்பாங்கன்னே சொல்லலாம் டவுட்டே வேணாம் புதன் ராகோ புதன்கேதுவோ இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு அவங்க வந்து நேர்மையாக இருந்து லைஃப்பில் அவங்க போராடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய உயர்வான உச்சமான இடத்துக்கு வந்து அவங்க வந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம் மோஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து எல்லா கான்டாக்டுமே கிடச்சிருது சனி திக்பலம் பெற்றாலே அவங்க வந்து உழைப்பின் ரீதியாக காண்டாக்ட்ஸ் கிடச்சிருது அவங்களுக்கு உழைப்பில் எல்லா விஷயமான வேலைக்காரங்க உழைப்பு ரீதியாக வந்து அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருது வாழ்க்கை துணை கிடைக்கும் போது ஓகேங்களா ஆனால் என்னென்னா மேரேஜ் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து அவங்க திருமணம் பண்ணுறது சிறப்பான பலனை தரும் ஏன்னா திக்பலம் பெற்ற கிரகங்கள் லேட்டாக தான் வேலை செய்ய போகுது அதே நேரத்தில் திக்பலம் பெற்ற கிரகங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா உங்களை வந்து சோம்பல் படுத்தி வீட்டில் உட்கார வைக்க ட்ரை பண்ணும் திக்பலம் ஒன்று ரெண்டு இருக்கவங்க ஒன்று இருந்தாலே மோஸ்ட்டாக அவங்கள சோம்பல் படுத்தி நம்ம மோஸ்ட்டாக அவங்கள வந்து வீட்டில் உட்கார வைக்க அது ட்ரை பண்ணோம் ஓகேங்களா அதுவும் ஆஃப்டர் மேரேஜெலாம் சனி திக்பலமாக இருந்தால் வீட்டில் உட்காரவே சொல்ல வைப்பாங்க ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கிளம்பி கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து போயிடணும் அப்போ தான் வந்து அந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் நல்லாவே சப்போர்ட் பண்ணணுன்னே சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த சந்திரன் சுக்கரன் ஓகேங்களா சந்திரன் சுக்கரன் வந்து திக்பலத்தில் இருக்குது கண்டிப்பாக மனைவி வந்து நல்ல மனைவியாக வந்து வந்துருவாங்க ஆனால் தனுசு லக்கணமாக இருக்கும் தனுசு லக்கணமாக இருந்து சுக்கரன் வந்து உச்சம் பெறும்போது ஒரு நல்ல பலனையும் அதே நேரத்தில் கும்பலகணமாக இருந்து சுக்கரன் வந்து கரெக்டாக ரிஷபத்தில் இருக்கும்போது ஒரு சிறப்பான பலனை வந்து அதே நேரத்தில் அது ஏற்படுத்தி தருது இல்லை கடக்கலக்கணமாக இருந்து நாலில் சுக்கரான் இருக்கணும் ஸோ அது மாதிரி இருக்கும்போதும் ஒரு சிறப்பான பலன்களை வந்து அது ஏற்படுத்தி தருதுனே சொல்லலாம் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்